சிறந்த இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும். இந்தியாவின் ERC கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 IVF, ICSI மற்றும் லேப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. முதலாவது செய்தியாக, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனியான கூட்டணியில் போட்டியிட அமைச்சர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதில் தொடர்ந்தும் இழுவர் இந்நிலை நீடித்து வருகின்றது. இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் நேற்றிரவு நடத்தப்பட்ட விசேட சந்திப்பின் பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய முன்னணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் சஜித் தலைமையிலான குழுவினருக்கும் நேற்றிரவு விசேட சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பு அமைச்சர் மங்கள சமரவீரவின் வீட்டில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தீர்மானமிக்க பல முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் இது தொடர்பான தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடைபெறவுள்ள சந்திப்பினை அடுத்து இது தொடர்பான தகவல்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நேற்றைய சந்திப்பில் அமைச்சர்களான சஜித் பிரேமதாச, மங்கள சமரவீர, சம்பிக்க ரணவக்க, மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ரவு ஹாக்கீம், மலிக் சமரவிக்ரம, கபீர் ஹாசிம், எரான் விக்ரமரத்ன, ரிஷாத் பதியுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்ற செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, பலாங்கொட பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளின் சொர்க்காபுரியாக தரம் உயர்த்தப்படும் என்று இப்புல்பே பிரதேச சபை தலைவர் ஸ்ரீலால் செனரத் தெரிவித்துள்ளார். இதற்கான பல வேலைத்திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உலகம் முடிவு என்ற இடத்தை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகளை பெலிகேவுல் ஓயாவுக்கு அழைத்து வருவதற்கான முக்கிய வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அது உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்தையில் அமைந்துள்ளது. இத்தகைய இடங்களை சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு பறவைகள் பெருமளவில் காணப்படும் இடமாக வெளியோயா திகழ்கின்றது. இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் சப்ரகமுவ பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில் பெலிகேவுலோயா அமைந்துள்ளது என்ற செய்தியொன்றும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா இலங்கை முழுவதும் 3000 ஏக்கர் காணிகளை கொள்வனவு செய்துள்ளதாக குற்ற விசாரணை திணைக்களத்தின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சவுதி அரேபிய நிறுவனத்தின் நிதியுதவியுடன் இந்த காணிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவுக்கு சவுதி அரேபிய நிறுவனம், இஸ்லாமிய அமைப்புகள் நிதியுதவி வழங்கி வருகின்றன. அதற்கமைய ஹிஸ்புல்லா தொடர்பான மேலதிக விசாரணைகளை தாம் முன்னெடுத்து வருவதாக குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலுமொரு செய்தியாக, கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாளாந்தம் 100 மெட்ரிக் டன் உணவு குப்பையில் கொட்டப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வீடுகள், உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் தினசரி இவ்வாறு உணவுகள் குப்பையில் கொட்டப்படுகின்றன. சோறு மற்றும் பேக்கரி உணவுகளே அதிகளவில் குப்பையில் கொட்டப்படுவதாக கொழும்பு நகர சபையின் கழிவு முகாமைத்துவ பிரிவின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் நாளாந்தம் 400 மெட்ரிக் டன் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. அவற்றில் 10 மெட்ரிக் டன் உணவுகள் அடங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் போதுமான உணவில்லாமையினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் பெருந்தொகை உணவு குப்பையில் கொட்டப்படுகின்றமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு செய்தியாக, தெற்காசியாவின் மிக உயரமான கட்டடமான தாமரை கோபுரம் உத்தியோகபூர்வமாக நாளை திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆகிய மூவரும் கலந்து கொள்ள உள்ளனர். 350 மீட்டர் உயரமான இந்த கோபுரத்தை கட்டியெழுப்பு நடவடிக்கை கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் சீன உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக 100 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. தாமரை கோபுரத்தில் பல வியப்புகளை ஏற்படுத்தும் வகையிலான பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, விரைவில் பிராந்திய விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள பலாலி விமான நிலையத்துக்கு ஜாழ்ப்பாண விமான நிலையம் என்றும் பெயருள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை வந்திருந்து திமுகவின் துணைத் தலைவர் கனிமொழி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியாவுக்கான பயணிகள் கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதில் இலங்கை அக்கறை கொண்டிருப்பதாகவும் இதன்போது ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் பங்கேற்ற பிரதமர் செயலக அதிகாரி சுதர்சன குணவர்த்தன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். 2011 தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட போதும் போதிய வரவேற்பு இல்லாமையால் அது நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, தற்கொலை குண்டுதாரி சஹரானுடன் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் தேசிய தௌஹித் ஜமாத், ஜமாத்தே மில்லத்தே இப்ராஹிம் உள்ளிட்ட 3 அமைப்புகளில் உறுப்பினர்களாக செயற்பட்டவர்கள் தொடர்பில் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சிஐடி, சிடிஐடி, எஃப்சிஐடி ஆகிய விசாரணை பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரவி சேனவிரத்ன நேரடி கட்டுப்பாட்டில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் ஜெயசிங்கவின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்பட உள்ளன. இந்நிலையில் சஹரானுடன் நுவரேலியா மற்றும் ஹம்பாத்தோடை பயிற்சி முகாம்களில் பயிற்சி பெற்ற பல சந்தேக நபர்களையும் சிறப்பு விசாரணைகளுக்கு தற்போது உட்படுத்தியுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது.
இன்னொரு செய்தியாக நாட்டில் குடும்ப ஆட்சியை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். நுகேகொடை பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த அமைப்பின் இளைஞர் பேரவை அமர்வில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் கட்சி நிறம் சின்னங்கள் போன்றவற்றை கைவிட்டு தேசத்திற்காக ஒன்றிணைய வேண்டும். கட்சிகளின் தலைவர்களை தெரிவு செய்வது பௌத்த பிக்குகளின் பணியல்ல, நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைவர்களை தெரிவு செய்தலே அவர்களின் பணியாகும். பரம்பரை பரம்பரையாக செல்லும் குடும்ப ஆட்சி முறை இல்லாதொழிக்கப்பட வேண்டும். திறமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். பொதுபல சேனா தேசிய வேலை திட்டம் ஒன்று முன்னெடுப்பதாகவும் கட்சி சின்னங்களை மறந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக நாட்டை அளிக்க காத்திருப்பவர்களே கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவதில் அச்சப்படுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டெலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். மாத்திரையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி ஒருவர் முப்பொழுதும் விழிப்புடனும் சாலச்சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் அச்சத்துடன் வாழ வேண்டி ஏற்படும் என சிலர் கூறுவதாகவும், ஆனால் அவரின் ஆட்சியில் பயங்கரவாதிகளும் பாதாள உலகத்தினரும் காடுகளை அழித்து விற்பனை செய்வோருமே அச்சமடைய வேண்டும் என அவர் தெரிவித்தார். இவ்வாறானவர்களை தவிர மற்றையவர்கள் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாவதற்கும் மஹிந்த ராஜபக்ச பிரதமராவதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கின்றேன்.